மாணவி ஸ்ரீமதி கொல்லப்பட்டு வருகிற 12 நாள் ஓராண்டு நிறைவடைகிறது. அந்த நினைவு நாளை ஒட்டி அவருடைய குடும்பத்தார் ஸ்ரீமதி நினைவாக மணிமண்டபத்தை திறக்க இருக்கிறார்கள். நியாயத்திற்காக போராடக்கூடிய, நீதிக்காக நிற்க வேண்டும் என்று கருதக்கூடிய அனைவரும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் என்று முதலில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமதி கொலையை தற்கொலை என்ற பெயராலே மூடி மறைப்பதற்கு ஆட்சியாளர்களும் காவல்துறையும் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எந்த அடிப்படையில் எந்த ஃபைண்டிங்ஸ் சொல்வார்களே, அந்த எதனுடைய அடிப்படையில் இந்த சார்ஜ் ஷீட் என்றிருக்கிற இந்த தற்கொலை என்று முடிப்பதற்காக போடப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு பதிவு இருக்கிற குற்றச்சாட்டு அறிக்கை, குற்றப்பத்திரிக்கை, அதனுடைய அடிப்படையை உச்ச நீதிமன்றம் தவறானது என்று தள்ளுபடி செய்திருக்கிறது. தள்ளுபடி செய்யப்பட்ட விவரங்களில் விவரங்களுடைய அடிப்படையில் புனையப்பட்ட குற்றப்பத்திரிகை, அது மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும்? அதை மட்டும் எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே நீதிமன்றம் எடுத்தடுப்பிலேயே இந்த குற்றப்பத்திரிகையை காவல்துறை முன்வைக்கிற இந்த குற்றப்பத்திரிகையை தள்ளுபடி செய்துவிட்டு மறு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். இதுதான் இந்த விசாரணை முறையாக நடத்தி செல்வதற்கு நீதிமன்றம் செய்ய வேண்டிய பணி. ஏனென்றால் முதலிலே விழுந்த இடத்தில் இரத்தக்கரை இல்லை என்று சொன்னவர்கள் ஸ்ட்ரெச்சரிலே இருந்தது, பின்னாலே இருந்தது என்று புனைகிறார்கள், இறந்த தேதியை மாற்றுகிறார்கள். சிசி புட்டேஜ் என்பதை இன்றைக்கு வரையிலும் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட புட்டேஜ் அங்கே இருக்கிறது, கேமராக்கள் இருக்கிறது, எல்லாமே போய்விட்டது என்று மறைப்பது குற்றத்தை மறைப்பதற்கான செயலே தவிர உண்மையை கொண்டு வருவதற்காக உதவி செய்வதல்ல. இதையெல்லாம் நீதிமன்றம் புரிந்து கொண்டு உடனடியாக இந்த குற்றப்பத்திரிகையை ஒரு குப்பை தொட்டியிலே போடுகிற தாள் தான் என்பதை வெளியேற்றிவிட்டு புதிய விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஸ்ரீமதி தரப்பில், அவருடைய குடும்பத்தின் தரப்பில், பாப்பா மோகன் அவர்களை அரசு சிறப்பு வழக்கறிஞராக இத்தமிழ்நாடு அரசு அமர்த்த வேண்டும். அதுதான் நீதியில் நிலைநாட்டுவதற்கு பயன்படும். நீதியிலே நிலைநாட்ட வேண்டும் என்ற அக்கறை இருக்குமானால் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய ஒரே பணி இந்த வழக்கில் சிறப்பு அரசு வழக்கறிஞராக பாப்பா மோகன் அவர்களை அமர்த்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.